வணக்கம், பல்லவன் எக்ஸ்பிரஸ்னு சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் எகிப்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோங்க. சமீபத்தில் நமது பாரத பிரதமர் எகிப்துக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த நாட்டு பிரதமர் திரு முஸ்தபா அவர்களோடு வந்து நிறைய வர்த்தக ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்திட்டாங்க. பைலேட்ரல் ட்ரேடில் வந்து நிறைய விதிமுறைகளை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது எகிப்தோட 6வது லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து நம்ம இந்தியா தாங்க. ஸோ இந்தியாவோட எகிப்து மேலும் வர்த்தகம் செய்கிறதுக்காக வந்து நிறைய இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது இனி வரும் காலங்களில் சுமார் $12 பில்லியன் அளவுக்கு இரண்டு நாட்டுக்கு இடையேயும் வர்த்தகம் நடக்கும் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ரெண்டு நாடுமே வந்து கையெழுத்திட்டுருக்குங்க. இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குங்க. இந்தியாவும் ஒரு தொன்மையான நாகரிகமிக்க நாடு, அதே மாதிரி எகிப்தும் ஒரு தொன்மையான நாகரிகமிக்க நாடுங்க. எகிப்தோட தலைநகர் கெய்ரோ, இங்கே நிறைய இந்திய மக்களும் வசிக்கிறாங்க. எகிப்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு பக்கம் வந்து சகாரா பாலைவனங்க, ஃபுல்லாக பாலைவனம், இன்னொரு பக்கம் சோலைவனம், நைல் நதி பாயுதுங்க. நம்ம ஊரில் சிந்து நதி மாதிரி அந்த ஊரில் நைல் நதி பாயுது. அங்கே தான் பெரும்பான்மையான மக்கள் வசிக்கிறாங்க. இந்தியாவில் எப்போல்லாம் வெங்காயத்துக்கு தட்டுப்பாடு வரமோ அப்போல்லாம் எகிப்துலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட வெங்காய தட்டுப்பாடு வரும்போது எகிப்துலேருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி முழுக்க எகிப்து வெங்காயம் தான் வந்து ஃபேமஸாக வித்துட்டு இருந்தது. எகிப்தோட ஒரு பவுண்டு வந்து நம்ம ஊரில் 3 ரூபாங்க. இதுதான் வந்து மணி வேல்யூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவிலேருந்து என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொன்னால், முதல்ல வந்து மீட்டுங்க, அதாவது பதப்படுத்தப்பட்ட மாமிசம் இந்தியாவிலேருந்து அதிக அளவு போயிட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்லேருந்து போகுதுன்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்மாக தெரியல. எகிப்துலேயும் வந்து ஸ்பைசஸ் நிறைய உற்பத்தி ஆகுது. இருந்தாலும் இந்தியாவிலேருந்தும் நிறைய ஸ்பைசஸ் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஊர்லேருந்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்லேருந்து எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்பைசஸ், ரைஸு, குறிப்பாக பாஸ்மதி அரிசி, பிரியாணி அரிசி பாருங்கள், அது நிறைய போயிட்டுருக்குங்க. ஸோ எகிப்துலாம் வந்து நம்ம வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நாம் பொதுவாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து ஸ்ரீலங்கா பண்ணலாமா, இல்லை வந்து சிங்கப்பூர் பண்ணலாமா, இல்லை மலேசியா பண்ணலாமா, இப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருப்போம். எகிப்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் அங்கே ஜெர்மனான பயிராக தான் இருப்பாங்க, பெரிய சீட்டிங்லாம் இருக்காது. வெஜிடபிள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா வந்து அது அட்வான்ஸ் தர மாட்டாங்க. தேவைப்பட்டால் வந்து கெய்ரோவுக்கு வந்து ஒரு ட்ரிப் அடிக்கலாம். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 19 தேதியிலேருந்து 24 தேதியில் எகிப்தில் நம்ம ஃபியோ, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், எகிப்தில் இருக்கிற பையர், நம்ம ஊரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது செல்லர், இவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது மல்டி ப்ராடக்ட் பிஸ்னஸ் டெலிகேஷன் டு எகிப்த் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய ஃபியோ மெம்பர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எகிப்தில் இருக்கும் கெய்ரோவிலையும் அலெக்சாண்ட்ராவிலையும் நவம்பர் 2023 19வது தேதியிலேருந்து 24வது தேதி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் டெலிகேஷன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே ஸ்டால் போடுறதா தானே போடலாம். நீங்கள் ஃபியோவை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் நான் மெம்பராக இருந்தாலும் அங்கே ஸ்டால் போட முடியும். அதுக்கு வந்து பட் கட்டணம் பே பண்ண வேண்டியிருக்கும். அது எவ்வளோன்றதே அவங்க வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் சொல்லுவாங்க. என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல், ப்ராசஸ்டு ஃபுட்டு, டெய்ரி மீட், ஸ்பைசஸ், டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ், செராமிக், ஆட்டோமொபைல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல், அப்புறம் டயர்ஸு, ரப்பர்ஸு, லெதர் ப்ராடக்ட், எல்லாமே தான் மல்டி ப்ராடக்ட்ஸ் தான். எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை தவறவிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபியோவுக்கு கால் பண்ணாவே வந்து நீங்கள் அங்கே ஸ்டால் போடல முடியல, இல்லை அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாகலாம், ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலாம். இப்போ டிக்கெட் புக் பண்ணால் கூட ரொம்ப சீப்பாக தான் டிக்கெட் கிடைக்கும். ஸோ எகிப்தில் போயிட்டு ஸ்டால் போட விருப்பம் உள்ள எக்ஸ்போர்ட்டர்ஸ், கொஞ்சம் வசதியாக இருக்கவங்க அங்கே ஸ்டால் போடலாம். அப்படி இல்லை கேஷுவலாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து எகிப்து பையரையும் மீட் பண்ணலாம். நம்ம ஊரில் இருந்து நிறைய டிவிஎஸ் மாதிரியான 2 வீலர்ஸ், மகேந்திரா மாதிரியான 4 வீலர்ஸ் எல்லாமே வந்து எகிப்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து பெரிய அளவில் அங்கே போயிட்டுருக்கு. அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கும் வந்து பெரிய மார்க்கெட் எகிப்தில் இருக்குங்க. ஸோ எகிப்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து விரும்புவாங்க, அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எகிப்து ப்ராடக்ட்டும் நம்ம குறிப்பாக வெங்காயம் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பல வாசனை திரவியங்களும் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் ஆகிட்டு தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு முறை எகிப்துடைய ட்ரேட் ப்ரொமோஷன் கவுன்சில் வெப்சைட்லாம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எகிப்து இம்போர்ட்ஸ்னு ஒரு காலம் போட்டிருப்பாங்க, என்னெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வரும். ஸோ புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எகிப்து மார்க்கெட்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.